ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்க ராக் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன். இங்கே வந்து இப்போ நான் வந்து லஞ்சுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குது, உள்ளே என்ன மாதிரி புதுமையான விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பொடி பொடி கிராபை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து கொடுத்துருப்பாங்க. சாறு வந்து ஒழுகுது, செம்ம டேஸ்டாக இருக்குது. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உள்ளே போகலாம், நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆ, பயமாக இருக்கா? ஓ வாவ், உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய குரங்கு ஒன்று இருக்குது உட்காந்துக்கிட்டு. ஓ மை காட். ஸோ என்ட்ரன்ஸ் ஆன உடனே பாருங்கள், ஒரு பெரிய மங்கி ஒன்று வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ராக், அதாவது கல்லில் செஞ்சுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இன்னும் நம்ம வந்து உள்ளே வந்து போகலாம், டைனிங்க்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஒரு புலி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து இறங்கலாம். மேலேருந்து என்ட்ரன்ஸ் வந்த உடனே இந்த மாதிரி ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குகைக்குள்ளே இறங்கி வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஒரு ஆதிகால மனுஷன் மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ இவரை தாண்டி தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். உள்ளே வந்தவுடனே இங்கே வந்து நிறைய சிலைங்க, அதுக்கப்புறம் மங்கீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்க்கலாம். ஆதிகால மனிதர்கள்லாம் இங்கே வந்து சிலையாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிலை இருக்குது, இங்கே வந்து ஒரு மான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக் ரைஸ் வச்சுருக்காங்க, சிக்கன் பிரியாணி இருக்குது, சிக்கன் டிக்கா இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் நெத்திலி வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க நல்லா. இது வந்து சில்லி ஃபிஷ். இது வந்து கடம்பா வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கிராப் வந்து மாதிரி தொக்கு மாதிரி வச்சுருக்காங்க, ட்ரையாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது சில்லி ப்ரான் எக் மசாலா இருக்குது அந்த சைடு. இது வந்து சிக்கன் கிரேவி இருக்குது, பட்டர் சிக்கன் மசாலா இருக்குது. இது வெஜ் பால், இது வந்து ஷாங்காய் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் சைனீஸ் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கோபி மஞ்சூரியன் வச்சுருக்காங்க. இது வந்து பேபி கார்ன், வந்து கிறிஸ்பி சில்லி பேபி கார்ன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது டால் ஃப்ரை, பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, ரசம் இருக்குது, இங்கே வந்து அப்பளம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் இந்த சைடு இருக்குது. ஸோ இங்கே வந்து வெஜ் நூடுல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான்வெஜ் சூப் வந்து இங்கே இருக்குது. இது வந்து வெஜிடேபிள் சூப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், சாப்பிட்ற இடம் வந்து இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த குகைக்குள்ளே ஒரு இடம் இருக்குது, அந்த சைடு ஃப்ரெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பஃபட் இருக்க இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மலை பாம்பு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து அப்படியே அந்த நம்ம வந்து ஒரு குகைக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், கல்லுலாம் இருக்கிற பாறை குகைக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கே மேலெலாம் வந்து இந்த மரங்கள் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆதி காலத்தில் வந்து நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா இப்படி தான் இருந்து நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் அந்த குகைக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய மலை ஆடு, அந்த காட்டுலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆடு வந்து இங்கே அப்படி நிற்க வச்சுருக்காங்க. பார்க்கும்பொழுதே ஒரிஜினல் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய மலை ஆடு மாதிரி இருக்குது.
ஸோ குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தேஜாய் பாருங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். பயமா இருக்கு. பயமா இருக்கா தேஜாய்க்கு? இங்கே பாருங்க, இங்கே ஒரு மங்கி வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து இவருக்கு தடவி கொடுத்துட்டு இவரை வந்து நம்ம கூல் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்பொழுது தொந்தரவு பண்ண மாட்டான், இல்லைனா சாப்பிடும்பொழுது வந்து ஏரியாவை பிடுங்கிட்டு போயிடும். ஸோ சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்லிடலாம் நம்ம. இங்கே என்ன இருக்குது? அங்கே ஒரு பேர்ட்ஸ் இருக்குது. கரடி. ஸோ என்ட்ரன்ஸ்லேயும் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கரடி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த லிஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலே இருக்குது. ஸோ இதில் நிறைய ஃபிஷ் வந்து போட்டிருக்காங்க. பசங்கள்லாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபிஷ் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே கலர் கலர் ஃபிஷ்ஷாக. இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் பாருங்கள், ஒரு புளியோட வாய்க்குள்ளேருந்து தண்ணி வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பாறையில் வந்து சுற்றி வச்சு அதில் வந்து வாஷ்பேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நான் அந்தளவுக்கு சூப் குடிக்க மாட்டேன். ஸோ லைட்டாக வந்து குடித்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ற சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். நான்வெஜ் சூப் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சூப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ சூப் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து சூப் அந்தளவு குடிக்க மாட்டேன், ஆனால் சூப் நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போது சைட் டிஷ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி ஃப்ரை வந்து கொடுத்துருக்காங்க. நெத்திலி ஃப்ரை வந்து மொறு மொறுன்னு இருக்கு. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடம்பா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கடம்பா. இப்போ கடம்பா வந்து எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணலாம். கடம்பா வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா சில்லியோடு சேர்த்து ஆனியன்லாம் சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கடம்பா. அடுத்து சிக்கன் டிக்கா ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்து சூப்பருங்க. எதுவுமே வந்து காரம் ஜாஸ்தி உப்பு ஜாஸ்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வரையும் ட்ரை பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சிக்கன் டிக்காவும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ சிக்கன் டிக்கா வந்து நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இது வந்து சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது. எதுவுமே வந்து அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ 65 வந்து ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து சில்லி ஃபிஷ். இப்போ அடுத்து நம்ம வந்து சில்லி ஃபிஷ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சில்லி ஃபிஷ்ஷும் செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து பெரிய மீனுங்கள்லாம் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி சில்லிலாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க.
நம்ம வந்து சில்லி ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து வந்து சிக்கன்லேயே வந்து இது ஒரு ஃப்ரை. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நாம் ட்ரை பண்ணலாம். வா, செம்ம சூப்பர். ஸோ நம்ம வந்து பெப்பர் சிக்கன் வந்து ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிராப் வந்து பொடி பொடி கிராபை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து கொடுத்துருக்காங்க. சார் வந்து ஒழுகுது, செம்ம டேஸ்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது இந்த கிராபு. வந்து முறு முருன்னு இருக்கிறதுனால நம்ம அதை சேர்த்து மென்று சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம சைட் டிஷ்லாம் வந்து ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக் ரைஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆனியன் ரைத்தா. ஸோ இது வந்து சில்லி ப்ரான் வந்து இது நம்ம இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். எக் மசாலா கிரேவி. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக் ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது, கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்து எக் மசாலா. ஸோ இது வந்து ப்ரான் கிரேவி. இது எப்படி இருக்கு அப்படி பார்க்கலாம். அது வந்து ப்ரான் கிரேவி மாதிரி இல்லாமல் அந்த சூப்பில் வந்து ப்ரான் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நம்மளோட மெயின் பிரியாணி. இந்த பிரியாணியும் கொஞ்சம் ரைத்தாவும் அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்லாம். பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே அந்த மாதிரி காரசாரமாக இல்லை, கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக இருக்குது. மேபி நம்ம இந்த கிரேவிலாம் ஏதாவது தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சால்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் தெரியுது எனக்கு, மற்றதெல்லாம் ஓகே, பட் பிரியாணி மட்டும் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது காரம் இல்லை, அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பஃபெட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்வீட்ஸ் வந்தாச்சு. குலோப் ஜாம் பார்த்தீங்கன்னா சுட சுட வச்சுருக்காங்க அப்படியே ஆவி பறக்க. ஸோ இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது குலோப் ஜாமு, நல்லா சுட சுட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டேஸ்ட்டாக இருக்குது. ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணியாச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் ராக் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எப்படி இருந்தது ஃபுட்டு அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து அண்ணா நகரில் இருக்குது. இதுக்கான அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் வர்றதா இருந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு வரா மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் தான் வரணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. அதே மாதிரி வீக்கெண்டில் நீங்கள் வரதா இருந்தால் வந்து முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற நாங்கள் வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ ஃபுட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி எல்லாமே வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே போடுங்க. நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு பெரிய மீன் ஃபிஷ் இருக்குது. ஒயிட் ஃபிஷ், ஐயோ பெரிய ஃபிஷ் இருக்குது பாருங்க. பாத்தீங்களா, கீழே ஒன்று ஃபிஷ் இருக்குது.